हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू हाइनो चैनल। हाइनो चैनल இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, குடமிளகாய் வச்சு கிரேவி தாங்க பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்துட்டு சப்பாத்தி, பூரி கூட, ஈவன் இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட், இந்த கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பெரிய பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் வந்துட்டு தோல் எடுத்து அதையும் பெரிய பெரிய ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் வதக்கிக்கிறேன். இதுல வந்துட்டு குடமிளகாவும் வெங்காயமும் வந்துட்டு முழுசாக வதங்கக்கூடாது, பாதி அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நம்ம கிரேவியில் சேர்த்து சாப்பிடும்போது வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா லைட்டாக அந்த குடமிளகாய் கசப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வர்ற வரைக்கும் நான் வதங்கிட்டு போகிறேன். இப்போ பார்க்கும்போது தெரியுது பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் அதே பேன்லேயே மறுபடியும் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ரெண்டு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்துட்டு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட வந்துட்டு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்க போறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக வந்துட்டு ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போறேன். சூடா அரைக்க வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கிரேவி தாளிக்கலாம். ஒரு வாணல் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் நல்லா எண்ணெயில் பொறிட்டோம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அந்த விழுதை சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் இதோட கலந்து விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்து அந்த விழுது வந்துட்டு மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம வேக வச்சுப்போம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை அந்த சேர்த்த விழுது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு கிரேவி வந்து திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூட, திக்காக இருக்கணும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. கிரேவியும் ஓரளவுக்கு திக்காக இருக்குது பாருங்க. இந்த பக்கத்துலன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இதோட நம்ம வதக்கி வச்சிருந்த அந்த குடமிளகாய் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு வந்து கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயும் உங்களுக்கு குடமிளகாவும் வெங்காயமும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய இந்த குடமிளகாய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி, பூரி கூட, இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்துட்டு ஒரு சின்னதாக 2 துண்டு அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்கும்போது அதனோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கலாம் சேர்த்துருக்கேன். இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைனா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.